பேச்சு, செல்வராஜ் சார் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற வேகம், அவங்க சொல்லனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். செயலெல்லாம் தகரம், செயல் மட்டும்தானே தங்கம். செயலெல்லாம் தங்கம், சொல் வெறும் வெற்று பேச்சு. வெறும் பேச்சுக்கள் உங்களை வந்து நோயாளிகளாக்கும் என்கிறது பைபிள். வெறும் பேச்சு, வெற்றி பேச்சு உங்களை நோயாளிகளாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எடுத்துட்டு வந்த எடுத்துக்காட்டுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. காந்தி சொன்னாங்க, தெரசா சொன்னாங்க, ரைட்டு, பெரியாரை கொண்டு வந்து வச்சாங்க பார்த்தீங்களா. இந்த தேசத்திலே கடவுள் மறுப்பு கொள்கையிலே மிக முக்கியமானவர், பகுத்தறிவு பகலவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சமூக நீதி குறித்து பேசுகிறவர்களையா நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கள, அவங்க அன்னை தெரசா காந்தி அப்படி வச்சுட்டே வரும்போது யார் ஒருவர் பேசாமல் வெறும் வெற்று பேச்சுகளாக, வெற்று புகழ் உரைகளாக இல்லாமல் நல்ல செயல்களை செய்கிறார்களோ அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்று எடுத்து வருகிறார். அவர்களுக்கு வைத்த பெயர் வேண்டுமானால் வேறாக இருக்கலாம், அவர்களுடைய பாதை வேறாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துநாதர் என்ற சாகரத்திலே, சாகரம் என்றால் கடல், சமுத்திரம், கிறிஸ்துநாதர் என்ற சாகரத்திலே தான் அவர்கள் வந்து சேருகிறார்கள். அவருடைய செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எளிமை உள்ளவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கே தேவை உள்ள மனிதர்கள் இருக்கிறார்களோ, அந்த இடத்திலே நீளக்கூடிய கரங்கள் எல்லாம் நிபந்தனை இல்லாத அன்பை செலுத்தக்கூடிய துணை பேரும் கிறிஸ்துநாதர் செய்த சாதனைகளை செய்கிறவர்கள் தான் என்று மிக தைரியமாக பெரியார் போன்றவர்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க. அப்புறம் இன்னும் ஒரு செய்தியை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். அவங்க ஹிதேந்திரன்னு சொன்னதுனால ஒரு டாக்டர் அம்மா அப்பாவுக்கு, மருத்துவர்களுக்கு ஒரு குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை, 18 வயது நிரம்பாத ஒரு பையன், செல்வ சீமானின் மகன். 18 வயசு நிரம்பாத குழந்தைக்கு 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா வண்டி வாங்கி தரலாமா? சாதனை ஒருவேளை பிள்ளை இறந்தவுடன் அந்த இதயத்தை 1 மணி நேரத்துக்குள் எடுத்துக்கொண்டு போய், இதயம் இன்னும் உள்ளுறுப்புகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு போய் 2-3 பேரினுடைய உயிரை காப்பாற்றி இருப்பது மருத்துவ உலகினுடைய சாதனையாக இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அங்கே போதனை சரியில்லையோ, போதனை செய்யாமல் இருந்ததோ, சரிவர தெரியலையா அப்பா அம்மாவுக்கு, காசு கண்ணை மறைக்குதா? 18 வயசு நரம்பாத பிள்ளைக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத குழந்தைக்கு அப்பாச்சி வாங்கி தரலாமா? வீட்டில் அப்பச்சி இருந்தால் அதை சொல்லித்தர வேண்டாமா? ஆ, ராயல் என்ஃபீல்டு வாங்கி குழந்தை கையில் கொடுத்துட்டு திமுறா பார்க்கலாமா? பிறகு இதயத்தை எடுத்துக்கொண்டு யாருக்காவது கொடுக்கத்தான் அலைய வேண்டும். இன்னும் ஒரு வருத்தமான செய்தியை கூட பதிவு செய்கிறேன். ஹிதேந்திரனுடைய இதயம் பொருத்தப்பட்ட குழந்தை இப்பொழுது இல்லை, இறந்து விட்டாள். சாதனைகள் என்பது நிறைய ஓட்டைகள் நிரம்பியதாக இருக்கிறது. போதனைகளை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ, சரியான விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லையோ என்ற கவலை அந்த இடத்திலே வருகிறது. ஒருவேளை இதையெல்லாம் கேள்வியாக மாற்றி கணைகளை தொடுக்கலாம். வழக்கறிஞர் ஜான்சி அவர்களை போதனையே என்று பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள். ஏன் பதில் இருக்கு, என்ன பதில்னாலும் பரவாயில்ல, 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லிருங்கக்கா, தீர்ப்பு சொல்ல நல்லா இருக்கும். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிருக்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, விளக்கை கொளுத்த என்ன வேண்டும்? தீப்பெட்டி வேண்டும். தீப்பெட்டி மட்டும் எண்ணெய் வேண்டும். அப்புறம் விளக்கு வேண்டும். அப்புறம் அறிவு வேண்டும். திரி வேண்டும், திரி வேண்டும், விளக்கு வேண்டும், எண்ணெய் வேண்டும், தீப்பெட்டி வேண்டும், கொளுத்துவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். அதுதான் போதனை, அதுதான் ஏசப்பாவினுடைய போதனை. அதை நீங்க எல்லாம் கை கொண்டாதான், அந்த விளக்கை கொளுத்தினாதான் அந்த விளக்கு சுடராக எரிய முடியுமே ஒழிய, நாங்க சாதிக்கிறோம் சாதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல மட்டும் நீங்க சாதிக்க முடியாது. அவருடைய போதனை தான் ஒரு பில்டிங் உடைய ஃபவுண்டேஷனே அதுதான். அது இல்லாமல் உங்களால் சாதிக்க முடியுமா? ஒருத்தரை சொல்லுங்க. அன்னை தெரசா அம்மா சாதிச்சாங்க. எனக்கு அன்னை தெரசா அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைத்தது போல அவர் கிழவியாக செக்கசுலோவாக்கியாவிலிருந்து இந்தியாவிற்கு வரவில்லை. 18 வயது யுவதியாக அழகியாக வந்தார் இந்தியாவிற்குள்ளே வரும்போது. கல்கத்தா மாநகரிலே அவர் சேவை செய்கின்ற பொழுது சாதி மதம் பார்க்கவில்லை. தொழு நோயாளிகளுக்கும் சாகும் தருவாயிலே இருக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய மடியிலே கிடத்தி கொண்டாள்.
கல்கத்தாவிலே இருந்த காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. ஏற்கனவே கல்வி தர்றேன், மருத்துவம் தர்றேன், அதை தர்றேன், இதை தர்றேன்னு உள்ளே வந்த வெள்ளைக்காரர்களை வெளியே அனுப்புவதற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. இந்த பெண்ணை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று கல்கத்தா காங்கிரஸ்காரர்கள் நேருவிடத்திலே பிரச்சனையை கொண்டு போனார்கள். நேரு நல்ல பிரதமர், அது மட்டும்தான் நான் சொல்வேன். நேரு அப்போது இருந்த நல்ல பிரதமர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உடனடியாக பதில் சொல்ல முடியாது, ஒரு மாதம் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று சொல்லிவிட்டு கல்கத்தாவுக்கு ஆள் அனுப்பி விசாரித்தார் நடைமுறையை கேட்டு அறிந்தார். பிறகு அவர்களை கூப்பிட்டு சொன்னார், அந்த அம்மா என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க, அவங்கள உடனே அனுப்பிடலாம் செக்கோசிலவாயாக்கு என்று சொன்னார். எப்படி கிறிஸ்தவத்திலே உங்களிலே யாராவது ஒருவர் முதற்கல்லை எடுங்கள் என்று சொன்னபோது யாருமே வரவில்லையோ, தண்டிப்பதற்கு யாருமே வரவில்லையோ, அதுபோல இங்கே உதவுவதற்கும் யாருமே வரவில்லை. தெரசா மட்டுமே தான் இருந்தார். இருக்கட்டும், பேசாம போங்கன்ட்டாங்க. அப்புறம் அவர் இருந்து சாதித்தார். அந்த சாதனைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய போதனை இருந்தது என்பதை மெர்லினும் ராணியக்காவது மறைத்து விட்டார், மறைத்துட்டாங்க. தன்னை போல பிறனையும் நேசி என்ற போதனையை அவர் கை கொண்டார் அல்லவா, அதனாலதான் அவர் சாதிச்சார். அதனாலதான் அவங்க சாதிச்சாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போனா, பாப்பா பட்டாசு மாதிரி வெடிச்சா. இது இது இந்த பாப்பா, இது உங்க பாப்பா, பாப்பா இவர் சித்தப்பா, அப்புறம் குடும்பமா தான் கிளம்பி வந்திருக்கீங்களா? நடுவரவர்களே, மலை பிரசங்கமே என்ன, போதனை தானே ஐயா. என்ன கரெக்டா தானே சொல்றேன், என்ன யாருமே டச் பண்ணல. மலை பிரசங்கம், நாங்கள் மலை பொழிவு என்று சொன்னோம், நீங்கள் மலை பிரசங்கம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் சிஎஸ்ஐல, நாங்கள் அப்படிதான் சொன்னோம். நீங்கள் ஆர்சியா இருந்தீங்கன்னா மலை பொழிவு. ஆதி கிறிஸ்தவள் விட்டு விடுங்கள். ஓகே. நடுவரவர்களே, அசன பண்டிகையுடைய தார்மீக நோக்கம் என்னவென்று தெரியுமா? சொல்லுங்கள். உணவு அளித்தல். அது நம்ம கோயிலில் இருக்கவங்களுக்கு மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த அசன பண்டிகையில் கலந்து கொண்டு அந்த உணவை வாங்கி செல்வார்கள். மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். போதனை, அந்த போதனையைத்தான் நம்ம சர்ச்சில் கடைபிடிச்சிட்டு இருக்கோங்க. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், அதை சாதனையா மாற்றுறது இந்த போதனை இல்லைன்னா நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? அதே மாதிரி ரெண்டு காசு வச்சிருந்த அந்த ஏழை தாய் தன்னுடைய ஜீவனத்தில் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கையா போட்டா பார்த்தீங்களா? அதான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு அது ஒரு போதனை. அதைத்தான் ஏசப்பா அந்த ஸ்ரீயும் சொல்றார் இல்லையா? என்ன நீங்க பேசுறீங்க? அந்த பாப்பா, அந்த நம்ம மெர்லின் சொன்னா, காட்டி கொடுக்கும் போது இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவினார். எனக்கு பிடித்தமான ஒரு பகுதி என்றால் எனக்கு அந்த பகுதி தான் ரொம்ப பிடிக்கும், லாஸ்ட் சப்பர். ஏன்னா எல்லாரும் நம்மளை நம்ம சுயமா சோதித்தருகிற இடம் உண்டு என்றால் அது மட்டும்தான். பிதா தன்னுடைய ஒரே குமாரனை, ஒரே பிள்ளைங்க பூமிக்கு அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? நம் பாவங்களை, பாவத்தை ரட்சிப்பதற்காக. நாம் செஞ்ச பாவத்தை அவர் ஏற்று சிலுவையில் அறையணுங்கிறதுக்காகத்தான் அனுப்புறார். தெரியும் அவருக்கு, தலையில் முள்முடி சுட்டப்படும், அது 17 முட்கள் உள்ள முட்களாம். அந்த முட்கள் முள்முடி சுட்டினா அது கண்ணில் வந்து குத்தி ரத்தம் வந்துச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 150 இடத்துல கொடும் காயம், ஆழமான, அப்படி சதைய பிச்சு எடுக்கிற ஆழமான காயங்கள். 150 கிலோ எடை உள்ள சிலுவையை அவர் ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு கொண்டு போய் போறவன் வாரவெல்லாம் அடிப்பானா, மீசையை பிடிச்சி இழுப்பானா, காரி துப்புவானா, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி அவரை அவமானப்படுத்துவாங்கிறது அவருக்கு தெரியும், தெரியும். ஆனா தன்னுடைய அப்பா பிதாவின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார்.
முதலாவது கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு போதனையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது காட்டி கொடுக்க போகிற யூதாசும் அவருக்கு தெரியும், அவன் கால்களையும் அவர் கழுவினாரே, தாழ்மையை போதித்தார். மூன்றாவது உன்னுடைய பகைவரையும் நீ நேசிக்க வேண்டும் என்பதை உணர்த்தி போதனையாக வாழ்ந்து காமிச்சார். அதுதாங்க போதனை. இன்னைக்கு நம்ம திருச்சபையில் அது இருக்கா? திருச்சபையில் இருக்கா சொல்லுங்க. நடுவர்களே கம்முன்னு உட்காந்துருக்கீங்க, இப்படிலாம் போய் திருச்சபைக்குள்ளே வச்சு கேள்வி கேட்டு என்னை மாட்டி விட்டால் நான் அப்புறம் ஸ்ரீவில்லுத்தூர் போக வேண்டாமா? அப்படிலாம் இல்லை, உண்மையை தானே பேசணும். அதாவது அவர் அதையும் சொல்கிறார்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். போதனை இல்லை, இருந்திருந்தால் தேவாலயத்துக்குள் நடக்கக்கூடிய தேர்தல்களிலே காவலர்கள் ஏன் வரணுங்க? நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதினால் ரொம்ப அசிங்கப்படுறேன், கேவலப்படுறேன், கோபப்படுறேன். நம்மளுக்குள்ள ஒரு அன்பு இல்லையே, நம்மளுக்குள்ள விட்டு கொடுத்தே, இந்த வட்ட நீ இருக்கியா, அடுத்த வட்டம் நான் வந்து உனக்கு ஏன் இங்கே போஸ்டர் உனக்கு விட்டு கொடுக்குறேன், பேப்பரில் வரட்டுமே. இவங்க தான் ஏன் உண்மையான கிறிஸ்தவர்கள். பிஷப் எலெக்ஷனில் ஏன் அப்படி நடக்குது? என்னங்க சாதிச்சிங்க? அப்போ நம்ம இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலையாக்கா? போகிறோம், போறோம், கண்டிப்பா போறோம், பத்திரமா போயிருவோமாக்கா, கண்டிப்பா இந்த சாதனை நடந்துருமாக்கா? அப்படி இல்ல, அதாவது இவங்க எல்லாம் பக்கத்தூர்காரங்க, மூணு பேரும் போதன், இவங்க எல்லாம் பக்கத்தூர்காரனால நம்ம கரெக்டா போவோம். ஏசப்பா நம்மளை கூட்டு போவார்ல, ஸ்தோத்திரம். ஏசப்பா கூட்டு போவாரு. நான் ஜோம் பண்ணிட்டு தான் உள்ள போய் ஜோம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இதை சொல்றதுக்கா இல்ல? ஏசப்பா என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க எனக்கு கொடுக்கறதா இருக்கணும், அது போதனையா இருக்கணும், எல்லாருக்கும் விழிப்புணர்வா இருக்கணும். ஆண்டவரே, முகஸ்துதிக்காக எதையும் பேச வேண்டும் அவசியம் இல்லை, நான் பேசவே மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு பிபி போஸ்ட் கொடுத்துக்கிறாரு. வருத்தமா இருக்குது, அந்த பிபி போஸ்ட் நான் வருத்தப்படுறேன், வருத்தப்படுறேன். ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எதுக்குங்க சொல்லுங்க நடுவர்களே? எதுக்கு? நல்ல வாழ்க்கை வாழட்டும் தான். கிறிஸ்துவ பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளை. அவர் சந்திக்கக்கூடிய வழக்குகளுடைய தன்மையை பற்றி வேதனையோடு போயிருந்தார். கரெக்டா, கோயிலுக்குலாம் வந்துடும், பைபிள்லாம் வசிரும், எல்லாம் செஞ்சிடும். ஆனால் அவங்க அப்பா ரெவரண்ட்டு, என் மகளை சுடுதண்ணி போட சொல்றான், இது ஒரு வழக்குங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாப்பிள்ளை வெண்ணி போட சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு தான் டைவர்ஸ் கேஸ் வந்திருக்கு. அதில் அந்த ரெவரண்ட் வந்து யூனியன், ஐயா ஐயா உங்களை நான் யாரையுமே தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க, ஆனால் யூனிஃபார்மில் வரமாட்டார், ஆனால் அன் யூனிஃபார்மில் வருவார், ஆனால் பைபிளோடு வருவார். டேனியல், ரேச்சல் அப்படின்னு கூப்பிடும் போது எனக்கு பக்கு பொக்குங்கும். அந்த ஜட்ஜி நீ ஒரு திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார், ஜான்சியம்மா அப்படின்னு கூப்பிடுவார், நான் அப்படி குனிவேன். என்ன வழக்குன்னா, கணவனுக்கு அடங்கியிருக்கணும் தானே நம்ம ஃபுல் ஃபைட்டில் நின்று எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோம், பேசுகிறோம், போதிக்கிறோம் இல்லையா? ஏன் நம்ம பிள்ளைக்கு நீங்கள் போதிக்கலை? சாதனையை ஆக்குங்க, உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களை சாதனையாளர்கள் ஆக்குங்கங்க. மா நீ உன் கணவன்ட்டு அன்பாக இருக்கணும், அடங்கி இருக்கணும், அப்போ தான் உன் கணவன் உன்ட்ட ரொம்ப அன்பாக இருப்பார். கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்கன்னு வசனம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுங்க. கோர்ட்டில் முக்காவாசி கேஸ், டைவர்ஸ் கேஸ் வருது கிறிஸ்டியன்ஸில் இருந்து அங்கே அதிகமாக வருது. நிறைய படித்து நிறைய சம்பளம் வேறு வாங்குறாங்கள்ல, நிறைய வாங்குறாங்க. என்ன ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசல, ஒரு நிமிஷம், ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் குடும்ப நல கோர்ட்டுகளிலே 3 மாதத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 365 விவாகரத்து வழக்குகள் பதிவாகுது. அதில் 200 விவாகரத்து கிடைச்சி போயிடுது, நீ இப்படி போ அப்படி போன்னு. இதில் 60% யார் தெரியுமா? நிறைய சம்பளம் வாங்குற ஐடி ஃபீல்டில் உள்ள குழந்தைங்க, லெக்சரர்ஷிப் எடுக்கிறவங்க, ஆசிரிய பணியில் உள்ள பிள்ளைங்கள் தான் இந்த டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய வருத்தமான காரியம். பரிசு விவாகம் என்று நாம் செய்து வைத்தோமே, நாம் இணைத்து வைத்தோமே, இதுல சரியான போதனைகளை நீங்க கொடுக்கலையேங்கிற வருத்தம், புரிதல் இல்லையேங்கிற வருத்தத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் பைபிள்ல இருக்குல்ல, அதே இது சொல்றாரு. ஏசப்பா போதனையா சொல்றாரு, தன் மனைவியை தள்ளி விடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதை மட்டும் நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்க,
தழுதர் சீட்டை ஏசப்ப கொடுக்க சொல்லிட்டாரு, கொடுக்க சொல். அதுக்கு பின்னால இருக்கிறத வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், ஏசப்பா சொல்றார், அதிகாரமா சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருப்பான். இருக்கா இல்லையா? அது எத்தனை பேர் வாசித்தீங்க கிறிஸ்தவர்களே? இதை நீங்க வாசித்தீங்கன்னா உங்க பிள்ளை டைவர்ஸ் கேட்டு உங்ககிட்ட வந்து நின்னுச்சுன்னா நாலு சாத்து சாத்தணும். ஏய், பைபிள் எப்படி இருக்கு? போதனை இதுதான். சேர்ந்து வாழ், போய் சாதனை ஆக்குங்க. கோர்ட்டே வேண்டாங்க, அப்பனா நீதிமன்றமே தேவையில்லை, வக்கீலே தேவையில்லை, வக்கீலுக்கு ஃபீஸும் கொடுக்க வேண்டாங்க, வேண்டாங்க. நீங்க வாக்கா வரப்பு சண்டையும் போட வேண்டாம், வக்கீலுக்கு ஃபீஸும் கொடுக்க வேண்டாம். வேலையை ரிசைன் பண்ணுங்க, பிபி போஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. முதல்ல இவ்வளவு கோபமா படுவாங்க, எனக்கு இவ்வளவு கோபமா படுவாங்க. சாயர்புரத்துல அந்த பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? நான் சாயர்புரத்தை தீவிரத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் சாயர்புரத்துல சொல்லி, சாயர்புரத்தை நான் சொல்லுவேனா? சாயர்புரத்துல உள்ளவங்க அத்தனை பேர் முத்தமர்கள், யாருமே கோர்ட் கேஸ் போகவே மாட்டாங்க. சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் போயிருப்பாங்க போல. சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக. போதனை இந்த நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த லைன் சொல்றாரு பாருங்க, அதுதாங்க போதனை. என்ன சொல்றாரு? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். எத்தனை பேர் நம்ம அண்ணன் தம்பிட்டையும் கோவப்பட்டுக்கிட்டு கோயிலுக்கு வரும்போது மட்டும், அதாவது எனக்கு அதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்மெல்லாம் ஒரே சகோதரர்கள் இல்லையா? தன் சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு, மூடனை என்று அழைக்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். காணிக்க போட நீ வரும்போது உன் மனசுல நீ உங்க சகோதரன்கிட்ட ஒப்புரவான பிற வந்து காணிக்க போடனா, நம்ம காணிக்க போய் நிரம்பவே நிரம்பாது. இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்புறம் அசன பண்டிகை எப்படி நடத்துறது? போதனை எனக்கு போதிக்க சொல்லியிருக்காரு இன்னைக்கு ஏசப்பா. உங்களுக்கு கவர் கிடையாது, இன்னைக்கு தேவையே இல்லை. பெட்ரோல் பெட்ரோல் போட முடியாது, ஆனா இது மூலம் ஒருத்தர் மனம் திருந்து திரும்பினா போதும் எனக்கு. இது போதனையா நான் சொல்றேன், போதனையா சொல்றேன். உங்க சகோதரத்துல நீங்க வந்து போய் ஒப்புற வாங்குங்க. போன வாரம் லாஸ்ட் வீக் ராஜபாளையத்துல அக்காவுக்கா அக்காவை கொண்டு ஓட்டான் தம்பி. என்னங்க சகோதர சிநேகம் இருக்கு? என்ன இருக்கு? ஓ, சொத்தை நீங்க சேர்த்தே வைக்காதன்னு சொல்றாரு ஏசப்பா. பரலோகத்துலதான் நீ சேர்த்து வைக்கணும், எங்க சேர்த்து வச்சுனா பூச்சியும் எல்லாம் அரிச்சுட்டு போயிரும் சொல்றாரு. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானே, கொஞ்சம் கடன்னா கொடுங்களேன். அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்லே வி ஆர் யுவர்ஸ் வே என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு 20 நண்பர்கள் சேர்ந்து மாதம் ஒரு தொகை போட்டு எனக்கு இதை கொடுங்களேன், எனக்கு இதை தாங்களேன்னு உதவி கேட்க தெரியாதவர்களை தேடி இந்த 20 பேரும் போய் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 20 பேர் இருக்கக்கூடிய விஆர் ரிவர்ஸ் நாங்கள் உங்களுக்காக என்ற நண்பர் குழுவினுடைய பிரசிடென்ட் லாயர் ஜான்சி அவர்கள். அவங்க வந்து வைஸ் செக்ரட்டரியாக இருக்காங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி. நான் இதை ஏன் சொல்றேன்னா, நாங்க வந்து அந்த போதனையை நாங்க கை கொண்டுகிட்டு இருக்கோம். போதனை ஏசப்பாவுடைய போதனையை விழிப்புணர்வோடு எல்லாருக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க ஒண்ணு ரெண்டர் சாதனையாக நினைக்க கூடாது. போதனை சரியாக கை கொள்ளப்படுகிறது. போதனை சரியாக இருந்தால் தான், இல்ல இல்ல, போதனை சரியாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். நீங்க இப்ப ஒன்னே ஒன்று கேட்குறேன், இலக்கை அடைய வேண்டும் என்றால் லட்சியம் வேண்டுமா வேண்டாமா சொல்லுங்கம்மா? வேணும்ல. இலக்கை அடையணும்னா லட்சியம் இருக்கணும்னா, அந்த இலக்கை அடையக்கூடிய லட்சியமே போதனை தானே? போதனை இல்லாமல் நீங்கள் எப்படி சாதனையாளர் ஆவீர்கள்? எதை வச்சு நீங்கள் வந்து சாதனையாளர் ஆவீர்கள்? என்ன ஒரு தீமை நீங்கள் எடுத்துக்கிருவீங்க? இப்போ ஒரு பையன் பரிச்சை எழுதுறான்னா கேள்வியே இல்லாமல் பதில் எழுதிடுவானா? நீங்கள் 100க்கு 100 போட்டுருவீங்களா? நீங்கள் ஆசிரியர் தானே? கேள்விக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் நான் பதில் எழுதுறேன். அது எப்படி ஹிஸ்ட்ரி பேப்பரில் உள்ள குடுவை வரைஞ்சி வச்சுருக்கேன், அது எப்படி மார்க் போட? அதாவது நீங்கள் டீச்சராக இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வக்கீலாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பையன் எழுதியிருக்கான், கேள்வி கேட்டிருக்கு, சீரா புராணத்தில் உள்ள கேள்வி இது. புலியின் தோற்றம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவன் எழுதியிருக்கான் ஒரு 2 மதிப்பெண்கான விடை. புலியின் தோற்றம் பார்ப்பதற்கு அப்படியே அச்சு அசலாக
அச்சு அசலாக அண்டர்லைன் பண்ணியிருக்கான். அச்சு அசலாக எருமை மாடு போலவே இருக்குன்னு எழுதியிருந்தான். நான் நான் மார்க் போடலை, என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போடலான்ட்டு. எனக்கு ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தா இல்ல, இதை நான் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ் டீச்சர் ஸ்டடி நடந்துட்டு இருந்துச்சு. இங்கிலீஷ் டீச்சர் ஸ்டடியில தமிழ் டீச்சர் உள்ள போய் பேசுறது வாகா பார்டர்ல நின்று கை குலுக்குற மாதிரி ஒரு கஷ்டமான காரியம். அதை நான் உள்ள போய் ஸ்டடியை உடைச்சு இந்த கடைசி டெஸ்க்ல இருந்த பன்னீரை வெளியே வர சொல்லுங்கன்னு கூப்பிட்டு, ஏன்னா அந்த பையன் அப்படி எழுதியிருந்தான். கேட்டேன், பன்னீரா? ஐயே, நான் சொல்றது மாணவர், பத்தாம் வகுப்பு மாணவர். என்ன எழுத்தாப்புல திமுக அளவுகளும் இருக்கு, கட்சி அலுவலமா இருக்கா? அதனால நீங்க பன்னீர்ன்னு அது அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. இது வந்து சரி, பேரை மாத்திக்கிறோமா? ஆமா, பேரை மாத்திட்டா நல்லது. பன்னீர் தான் அவன் பேர். அவன் வந்து வந்தான், ஏ இங்க வாடா அப்படின்னு. எந்திச்சு வரமாட்டேன்ட்டான். தம்பி இங்க வாப்பா அப்படின்னு வரமாட்டேன்ட்டான். ஒரு நாலு தடவை கூப்பிட்டு எனக்கு கடுப்பாகி போச்சு. ஏ எருமாடு, எந்திச்சு வாண்ணேன். இந்த வார்த்தைக்காகத்தான் அவன் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். நான் எருமாடனோடனே எந்திச்சு வந்துட்டான். புரிஞ்சிருச்சு, பாதி புரிஞ்சிருக்கும். டீச்சராக இருந்தால் புரிஞ்சிருக்கும் முழுசும். எந்திச்சு வந்து, என்ன தம்பி, எனக்கும் பாதி புரிஞ்சிருச்சு, 75% முக்காவாசி புரிஞ்சிருச்சு. அப்பா, புலியின் தோற்றம் எவ்வாறு இருக்கணும்னா அச்சுவாசலாக எருமாடுன்னு எழுதியிருக்கேங்கிறேன். அவன் ஒரு பதில் சொல்றது, பேஸ் வாய்ஸ் எடுத்து சொல்கிறான். நாலு கால் இருக்கக்கூடிய எருமமா, என்ன ரெண்டு கால் இருக்கக்கூடிய நானே எருமமாடாக இருந்தால் நாலு கால் இருக்க புலி, ஒரு வால் இருக்க புலி ஏன் எருமமாடாக இருக்கக்கூடாது? கிளாஸில் அடிக்கடி என்னை அறியாம நான் கோவத்தில் எரும மாடுன்னு சொல்லியிருக்கேன், எங்கே எழுதியிருக்கான் பாருங்க அதை. இப்போ நான் சொன்னேன் தமிழ் டீச்சரில், தம்பி எருமை என்ற சொல்லுக்கு ஒரே பொருள் இல்லை, நீ வந்து ஒரு விலங்குன்னு நினைக்காத. எருமை என்றால் தமிழில் அருமை என்று அர்த்தம், மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். அருமை செல்வமே என்பதைத்தான் நான் எருமை மாடு என்று கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்படிதான் தப்பிச்சேன்னு வைங்களேன். ஆனால் மிகப்பெரிய பாடம் அன்றிலிருந்து நான் மாற்றிக்கொண்டேன். போதனைகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும், இருந்தால்தான் சாதனைகள் நிகழும். மலைப்பொழிவில் உங்க இதே மாதிரியே வரேன். மலைப்பொழிவில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு இருக்கு, அவர்கள் சமாதானம் அறிவார்கள். இது இப்ப லாஸ்ட் புதன்கிழமை நடந்த உண்மையை சொல்றேன். ஜீசஸ் ரெடீம்ஸ்ல இருந்து என்னுடைய நம்பர் வாங்கியிருக்காங்க. மதுரையிலேருந்து என்னை தேடி வர்றாங்க. அந்த பையன் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கான். லாஸ்ட் 1 இயராக வந்து ரெண்டு பேருக்குள்ள டிஸ்பியூட் ஓடிட்டுருக்கு. என்னை தேடி வர்றாங்க. நான் எப்பயுமே உடனே டைவர்ஸே நான் போடவே மாட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் வளர்க்குறீங்கிறவர்களே, சொல்லுங்கள். கட்சி கதைகளை இப்படி வெட்ட வழியில் சொல்லுவதில் அதனால் எனக்கு நானாக சமாதானம் தானே பண்ணுறோம். நாங்கள் இயேசுவின் போதனையை நாங்க கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பிபி, நான் வெறும் தமிழ் ஆசிரியர் தான். சரியா, கவலை வேண்டாம். உங்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கிறேன். ஏன், எதுக்காக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஒரு தமிழாசிரியர் என்பதால் உங்களிடம் சில கவுன்சிலிங் வந்தால் நீங்கள் இப்படி கையாளுங்கள். இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்க முதல்ல உங்களை வீட்டுக்காரர் வந்து குறை சொல்லும் போது, உன்கிட்ட என்னமா தப்பு இருக்கு, நீ என்ன செஞ்சேன்னு முதல்ல கொஸ்டினை எழுப்புங்க. அந்த பிள்ளை அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்கள் எடுத்த உடனே உங்கள் பிள்ளை சொல்கிறத கேட்டால் கோர்ட்டுக்கு தான் போகணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. நிஜமாக சொல்கிறேன், ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. 20 பேர் வந்திருந்தாங்க. நான் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன் எப்பயுமே. என்னுடைய ஆஃபீஸில் ஃபுல்லாக வசனங்கள் தான் இருக்கும். ஜோம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இன்னொரு லாயர் வேறு கூட வரார். அப்போ சொன்னேன், எல்லோரும் எந்திச்சு வெளியே போங்க, பெரியவங்களை வச்சு பேசவே கூடாது, பேசினா இதுக்கு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை, நான், ஆன்லைனில் அந்த பையன், 3 பேர் தான். அந்த பையன் அழுகிறான். இந்த பிள்ளை சொல்கிறா கோபம் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் கோபத்தினுடைய காரணம் என்னன்னு விசாரித்து ஒரு செகண்டுங்க சமாதானம். மற்ற எந்த பிரச்சனையும் பேச விடல. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது நான் ஏசப்பாவுடைய போதனையிலிருந்தாங்க கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சமாதானம் பண்றேன்னா, முதல்ல உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்குத்தான் இப்ப நடுவர்களை உங்களுக்கு சொல்றேன். உங்க ஸ்கூல்ல இப்ப போஸ்கோலாம் வந்திருக்கு. இதை நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். ஏன்?
எங்க நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதா? அதுக்குத்தான் சொல்கிறேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எல்லாமே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லியிருக்கிறீர்களே, சுய பரிசோதனை செய்து பாருங்கள். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு என்ன இன்ஸ்டாகிராம் இன்னொன்று என்னதான் இருக்கு, நிறைய இருக்கு, வாட்ஸ்அப், என்னம்மா வாட்ஸ்அப், எல்லாத்துலேயும் அந்த உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைங்க கையில இருக்கிற அந்த செல்போன் இருக்கு இல்லையா, எல்லா சாத்தானும் அதுதான், எல்லா சாத்தா நீங்க கொண்டு வந்து கொடுக்காதீங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே செல்ல வாங்குங்க, செல்லுல என்ன இருக்குன்னு பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற போதனையை ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்ன போதனையை நீங்கள் சாதனையாக மாற்றுங்கள், போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரமாட்டீங்க, நீதிமன்றத்திற்கே வரமாட்டீங்க. அப்புறம் என்ன சாதனை பண்ணீங்க? சாதனை சாதனை நாங்கள் பண்ணிட்டோம். அன்னை தெரசா பண்ண ஒரு அம்மா சாதனை பண்ணியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. மகாத்மா காந்தியடிகள் சாதனை பண்ணியிருக்காரு. ஏன் அவர் என்ன சாதனை பண்ணாரு? மலைப்பிரசங்கத்தை அவர் வாசித்ததுனால தாங்க அவர் சாதனையாளராக மாறினாரு, எதிரியை மன்னிச்சாரு. அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. அதாவது ஒன்னே ஒன்று கேட்கிறேன் மருளின், ரெண்டு பேரும் தானே சொல்லியிருக்கீங்க. ஆமா, அவங்களுக்கு கொடுத்த டைம்ல அவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. போதனையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால், போதனையை கிறிஸ்துவின் போதனை, அவர் போதிக்கத்தாங்க வந்தாரு, இந்த உலகத்துக்கே போதிக்கத்தான வந்தாரு. அவர் அவர் செஞ்சது எல்லாமே லாசுரை உயிரோட எழுப்பினாரு. லாசுர் இன்னைக்கு வரைக்கும் சாகாம இருக்காரா? சாதனை தானே, லாசுரை உயிரோட எழுப்புறது சாதனை தான். ஆனா அந்த லாசுர் செத்து போயிட்டார்ல. இப்ப நான் அவர் செஞ்சது எல்லாம் ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாத ஜனங்களுக்காக அந்த அற்புதத்தை செய்தார். அந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த போதனையை நீங்க உள்வாங்கி விசுவாசமாக, நீங்க சொன்னீங்களே கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீ ஜெயிக்கலான்னு, அது இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க வந்து சாதனையாளரா இருந்திருக்கணும் இல்ல? எல்லாரும் நாளை கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாம விசுவாசிக்கிறவன் தானே பெரிய. ஏன்னா அவர் விழாவில் ஓட்டையில போய் தோமாவை கையை விட்டு பார்க்க சொன்னார்ல, அதனால தாங்க அந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்தாரு. நம்பாம இருக்கிற போது அதை நம்ப வைக்கிறதுக்காக, நம்ப வைக்கிறதுக்காக செய்யப்பட்டதுன்னு. ஆனா அவருடைய மூல முழு காரணமும் போதனை தான். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ எதை செய்யணும் அதை செய்யாத சொல்லிக்கிட்டே இருந்தார்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை புடமிடுறதுக்காக அவர் சொல்லிக் கொண்டு இருந்த அத்தனை வார்த்தைகளும் போதனைகள் தான். போதனை இல்லாவிட்டால் சாதனையே கிடையாதுங்க, சாதனையே கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வேளையிலும் நான் உள்ளே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் போது நான் அப்படி தான் ஏசப்பாட்ட வேண்டிக்கிட்டேன், ஏசப்பா எல்லா இடத்துலையும் உமது போதனைகள் பரவிக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்மகிட்ட ஆவியின் கனிகள் எத்தனை தெரியுமா? 9 தெரியல. நம்மளை நாம் நான் சுய பரிசோதனை செய்கிறோமா? அந்த 9 தான் போதனை, அந்த 9 தான் போதனை. அந்த 9 நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் நீங்க சாதனையாளராக ஆவீர்களே ஒழிய, அந்த போதனை 9 இல்லாவிட்டால் நீங்கள் வெறும் 0 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைய அவருடைய தொழில் சார்ந்த ப்ரொஃபஷனல் லாயர் அவங்க, அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக தைரியமாக கையாளக்கூடிய வக்கீல் மட்டுமல்ல, அதற்கான தார்மீகமான பொறுப்பு இங்கே சரியாக போதிக்கப்பட்டிருந்தால், இந்த போதனை சரியாக புரிந்திருந்தால் இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் வந்திருக்காதே, சமூகம் சீர்கட்டு இருக்காதே. குறிப்பாக பொதுவாக கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பு பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த குற்றங்கள் இருக்கக்கூடாதே என்ற வேதனையிலும் கோபத்திலும் சில நிதர்சனமான உண்மைகளை நம் முன்னே எடுத்து வைத்தார்கள். அவருடைய தைரியத்துக்கு மிகுந்த பாராட்டாக உங்களுடைய கைதட்டை நான் எதிர்பார்க்கிறேன். மிகுந்த நன்றி, நன்றி. சிலர் விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு என்ன நினைப்பாங்களோ. நான் கூட கேட்டேன்ல நடுவில், ஸ்ரீலுத்தருக்கு பத்திரமா போயிடலாமான்னு, ஆண்டவர் கொண்டு போய் விடுவாருன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. அது நான் பயந்துக்கிட்டு கேட்கல, அவங்க வாயிலேருந்து எனக்கு அந்த வார்த்தை வேணும், அதுக்காக தான் நான் கேட்டேன். யாராவது ஒருத்தர் முன்னே வரணும் இல்லை, யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணியை கட்டணும் இல்லையா,
அந்த தைரியம் நமக்குள்ளே வர வேண்டும். நமக்கு நாமே நிறைய கேள்விகளை நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். பெருமக்களே, நம்ம சாதாரணமானவங்களாக இருந்தால், கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தால், உங்களை நோக்கி இந்த கேள்வி அம்புகள், என்னை நோக்கி இந்த கேள்வி அம்புகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் கிறிஸ்துவம், கிறிஸ்துவை நம்புகிறவள், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் விவிலியத்தின் பின்னால் போகிறேன் என்று பைபிளை, சிலுவையை அடையாளமாக காட்டக்கூடிய நமக்கு இந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்த்துவது இந்த பட்டிமன்றத்தினுடைய முழு முதல் நோக்கமாக நான் நினைக்கிறேன். முழு முதல் நோக்கம் இதுதான். கிறிஸ்துவினுடைய போதனைகளும் சாதனைகளும் எங்களை விட உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அதில் லேசாக ஒரு குளத்தில் கள்ள கொண்டு எரியணும், முத கலங்கணும், கலக்கி விடணும், அப்புறம்தான் அதுக்குள்ளேருந்து மீன் பிடிக்கணும். அந்த வேலையைத்தான் இந்த நான்கு பேரோடு நானும் சேர்ந்து செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கிறிஸ்துநாதர் இந்த உலகத்திலே போதகராகத்தான் வந்தார், போதிக்கத்தான் இறைவன் அனுப்பினார் அவரை, இல்லையா? அவருடைய பிரசங்கங்களிலே, அவருடைய போதனைகளிலே கிட்டத்தட்ட 42 ஓமைகளை அவர் சொல்லுகிறார். ஓமைகளை புரிய வைப்பதற்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை ஆராய்ச்சி வல்லுநர்கள், விவிலிய ஆய்வறிஞர்கள் இப்படி 3 விஷயமாக பிரித்து கொள்ளுகிறார்கள். ஒன்று, விண்ணரசினுடைய வருகை. இன்னொன்று, கடவுள் யார், கடவுளை பற்றிய ஒரு வரையறை, ஒரு டெஃபனிஷன். மூன்றாவதாக, நீதியும் மனிதநேயமும் இந்த உலகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை தன்னுடைய 42 ஓமைகளினுடைய வாயிலாக கிறிஸ்துநாதர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். விண்ணரசினுடைய வருகையை பேசுகின்ற பொழுதுதான் அவர் மத்தேயு 7 புத்தியுள்ளவன் வீடை எங்கே கட்டுவான், புத்தி இல்லாதவன் எங்கே கட்டுவான், கிறிஸ்துவினுடைய போதனைகளை தள்ளக்கூடியவனுடைய நிலைமை மணலின் மேல் கட்டிய வீடு போல அழிந்து போகும் என்று விவரிக்கிறார். அவருடைய போதனைகளிலே இது இருக்கிறது. நன்றி. அந்த போதனையிலே இது இல்லை, இருந்தாலும் அவருக்காக நான் போஸ் கொடுத்துருக்கேன். விண்ணரசினுடைய வருகையிலே இன்னொரு பெரிய போதனையை அவர் சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னா, விதையை பற்றி ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். இவர்களுக்கான ஒரு விஷயமாக 42 ஓமைகளிலே ஒரே ஒரு ஓமையை மட்டும் நான் இங்கே விவரித்து சாதனையோடு ஒப்பிடலாம் என்றிருக்கிறேன். விதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இது சாதனைக்கானது அல்ல. ஒரு போதனையை, ஒரு பிரசங்கியிடமிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகளை கிறிஸ்துநாதர் இறைவனுடைய ஏககுமாரனாக, மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு ஒரு பலியாடாக வந்தவர் புரிய வைக்க விரும்பியது. நான் சொல்லுவதை கேட்கிறவர்களே, கவனிக்கிறீர்களா, இங்கே கவனியுங்கள் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அவர் சொல்ல வர்றாரு, போதனையை புரிஞ்சுக்கிடணும்னு ஆசைப்படுறார். அந்த அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த விதை தான். 4 இடத்திலே விதை விழுந்து விடுகிறது. விதை வீரியம் மிக்கது, அது விருட்சமாவதற்கு எல்லா தகுதிகளும் அதற்கு இருக்கிறது. நம்மை போல கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கணும், தெரியும், ஆனால் செயல்படுத்த மாட்டோம் அல்ல, செயல்படுத்தணும். விதை செயலாகும் போது தான் செடியாகவோ விருட்சமாகவோ விளைபொருளாகவோ மாறி நிற்கும். 4 இடத்துல விழுது. 1, சாலை ஓரங்களிலே விழுந்து விடுகிறது. சாலை ஓரத்தில் விழுகிறது என்ன பண்ணுது, லேவி பிசாசு மாதிரி ஏகப்பட்ட பிசாசு இருக்கு, பறவைகள் கொத்தி தின்னுட்டு போயிடுது. விழுந்தது முளைக்க வாய்ப்பே கொடுக்கல. எத்தனை போதனைகள் நம்ம காதுக்குள்ளே வந்து விழுகிறது, எத்தனை விஷயத்த சொல்றாங்க. பிறந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாந்து பெட்டிக்குள்ளே போகிற வரைக்கும் எத்தனை போதகங்கள், எத்தனை விவிலிய வார்த்தைகளுக்கான வியாக்கியானங்கள், எத்தனை க்வெஸ்சன் மார்க், எத்தனை விடைகள். ஆனால் எதுவுமே போய் சேரவே இல்லை. நான் என்ன செய்வேனோ அதைத்தான் செய்வேன், இந்த உலகம் எதை செய்கிறதோ அதைத்தான் நான் திரும்ப திரும்ப செய்வேன் என்ற பிடிவாதம் பிடித்தவர்களாக முதல் விதையை இறைவர் காட்டுகிறார். இயேசுநாதர் சொல்லுகிறார், பறவைகள் அந்த விதைகளை தன்னுடைய உணவாக எடுத்து தின்னுட்டு போயிருது. அது முளைப்பதற்கு சிறிது வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை. மனதுக்குள்ளே, புத்திக்குள்ளே விழக்கூடிய போதனைகள் முளைக்க கூட முயற்சியே செய்யவில்லை. 2வது விதை பாறைகளின் மேல் விழுகிறது. அது கொஞ்சம் வேகமாக முளைக்கும், ஈரப்பதம் இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் ஆழமாக வேர் விடுவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. வேர் போக துடிக்கிறது, கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருத்தர் ஏதாவது ஜோக் சொன்னாங்கன்னா அப்படி சிரிப்பு வரும், இல்லை சிரிச்சிருப்போம். அந்த ஜோக்கை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது கேட்குறவன், அப்புறம் ஏதோ ஜோக் சொன்னேன்னு சொன்னேன் அப்படிமா, இப்போ நான் சொன்னது தாங்க ஜோக், இதெல்லாம் சொல்கிறது இல்லையா முதல்ல அப்படிமா, இங்கே சொல்ல தெரியாது நமக்கு, சிரிப்போம்,
ஆனால் எதுக்கு சிரித்தோன்னு சிந்திச்சு பார்த்தோம்னா அதில் பொருளே இருக்காது. வேகமாக முளைக்கும் பாறைகளிலே விழுந்த விதை வேகமாக முளைக்கும். எவ்வளோ வேகமாக முளைக்குதோ அவ்வளோ வேகமாக பட்டு போயிடும். பிரசங்கம் கேட்கும் போது அப்படி கேட்பாங்க, இன்னையிலிருந்து சுடுகாட்டு வைராக்கியம் மாதிரி, பிரசவ வைராக்கியம் மாதிரி, இவ்வளோ வலி வலிக்குது, இன்னொரு பிள்ளை பெறணுமா அப்படின்னு நினச்சவதான் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அடுத்த பிள்ளை பெற்றுட்டு நிற்பா. சுடுகாட்டு வைராக்கியம்பாங்க. சே, மனுஷ வாழ்வு 6 அடிக்குள்ளே முடிஞ்சு போகுதே, மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கே போயிடுறோமே, இதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ பதவி ஆசை, நான் 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 எதுக்கு இவ்வளோ சொத்து சேர்க்கணும். அந்த 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 காரியம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தான், குளிச்சு முடித்து ட்ரெஸ்ஸை மாற்றினோடனே அவ்வளோ மாறிடும். பாறையிலே விழுந்த அந்த அந்த விதைகளைப் போல போதனைகள் வேகமாக எழும்பிச்சு அவ்வளோ வேகத்தில் அழிஞ்சு போயிடும். இன்னொன்று, நல்லா முளைக்க ஆரம்பிக்கும், நிலமும் நல்ல நிலம்தான், ஆனால் கூட இருந்தே செலவன் கெடுத்துருவான். என்னிடம் சில நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அல்லாத நண்பர்கள் கேட்ட கேள்வி இது. கிறிஸ்துநாதர் சொல்கிறார்ல, உன்னை போல உன் அயலானையும் நேசி, உன்னை படைத்த ஆண்டவருக்கு பயப்படு. இந்த ரெண்டும் தான் நம்ம ஒட்டுமொத்த விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது, சாரம். இது நம்மை தவிர எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அதில் ஒரு அதில் ஒரு வாக்கியம் வருகிறது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. உன்னுடைய ஒருவன் உன்னுடைய ஒரு கண்ணத்திலே அறைந்தால் உன்னுடைய மறுகண்ணத்தையும் காட்டு. அவ்வளோ பொறுமை, அவ்வளோ அடக்கம், அவ்வளோ தெளிவு, அவ்வளோ சமாதானம், அவ்வளோ மன்னிப்பு, அவ்வளோ கருணை, அவ்வளோ தியாகம், அவ்வளோ அளவிட முடியாத அன்பு மனசுக்குள்ளே இருக்கணும் கிறிஸ்தவனுக்கு. இது மிகப்பெரிய போதனையாக இருக்கிறது. இதை செஞ்சிட்டோம்னா சாதனை. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏங்க கோச்சுக்கிடாதீங்க, பொள்ளேர்னு ஒரு அரை கண்ணத்தில் விட்டோம்னா ஏதாவது ஒரு கிறிஸ்தவங்க அடுத்த கண்ணத்தை காட்டுவீங்களாங்க அப்படின்னாங்க. நல்ல கேள்வி தானே, நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள். அல்லது ஒருவேளை ஒரு சில நண்பர்கள் உங்களிடத்துல கேட்டிருக்கலாம், நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க அதுக்கு? வேணா அரைஞ்சு பாறேன், அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அரைஞ்சு தான் பாறேன், அரைஞ்ச கை இருக்குமான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ கிறிஸ்துநாதர் எதை சொல்ல வந்தாரோ, எதை போதிக்க விரும்பினாரோ, அதை எதையும் நாம் காது கொடுத்து கேட்கவில்லையோ, நமக்குள்ளே புரிதல்கள் இல்லையோ, இவர்கள் சொன்ன சாதனைகள் எல்லாம் உண்மை, அந்த சாதனைகள் எல்லாம் சாத்தியமானது தான். கிறிஸ்துவை போல நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள், நிறைய பேர் அன்னை தெரசாவை போன பெயர் இல்லாத பெருமக்கள் சாதித்திருக்கிறார்கள். சாமுவேல் சாயர் இல்லையா, கால்டுவெல் ஐயர் இல்லையா, பெனிக்குயிக் இல்லையா, ராக்லாண்ட் ஐயர் இல்லையா, இன்னும் எத்தனை பேர் எத்தனை பேர் இது மாதிரி சொல்லணும். நம்ம அண்டை வீட்டார் எதிர் வீட்டார் இவங்க பேசும்போது சொன்னாங்களே, என் மாமி ரிட்டையர்டு டீச்சர், பென்ஷன் பணம் வந்த உடனே யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு பங்கு போட்டு கொடுப்பார்கள் என்று, அவங்களெல்லாம் சாதித்தவர்கள் தானே, போதனையை மிகச்சரியாக கை கொண்டவர்கள் என்று அவர்களை வைத்துக் கொள்ளலாம். நம்ம பக்கத்தில் இருக்கவங்களை நம்ம களை மாறி முச்செடி மாறி குத்திக்கிட்டே குத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லா வரணும்னு நினச்சா கூட அழிச்சிடுவாங்க. எதை தெரியுமா அழிச்சிடுவாங்க? நம்ம சாதனைகள் அழிக்க மாட்டாங்க, நமக்குள்ளே போடப்பட்ட நமக்கு பகிரப்பட்ட போதனைகள் அழித்து விடுவார்கள் என்கிறார் ஆண்டவர். 4வது தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்ன செய்யும்? 30, 60, 100 பழுகும், விலைகளை விளைவை கொடுக்கும், பலனை கொடுக்கும் என்று சொன்னால், அந்த நல்ல விதைகளாக மாறுகின்ற பொழுது அதற்கு பெயர் சாதனை. ஆனால் அந்த சாதனை எப்போது நிகழும்? போதனைகள் புரிகின்ற பொழுது, போதனைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, போதனைக்கு உங்களுடைய புத்தியை கொடுக்கும் போது மட்டும்தான் நடக்கும். அவர் போதகர் தான், அவர் இங்கே சாதிக்க வரல. இன்னொரு விஷயம் சொல்வா, அவர் எவ்வளோ சாதிச்சார், அவர் பிறப்பு சாதனை, இறப்பு சாதனை, அவர் அற்புதங்கள் எல்லாம் சாதனை. வெறும் 12 வயதிலே போய் நின்றுக்கிட்டு அந்த நாசரேத்து ஊர்களுக்குள்ளே வேத விற்பன்னர்களிடத்திலே வியாக்கியானம் செய்தாரே, அது சாதனை. பிசாசு கூட்டு வந்து நிப்பாட்டினானே. 3 விஷயம், 40 நாள் நோன்பு இருந்தவர்கிட்ட, 40 நாள் உபவாசம் இருந்தவர்கிட்ட, ரொம்ப பசிக்குதோ, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாற்றி தின்ன, எவ்வளோ பெரிய கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கிறது. இது சாதனை கிறிஸ்துவுக்கு, நமக்கு போதனை. இந்த அப்போ கல் அப்பமா மாறுது இல்லைங்க, அது என்ன தெரியுமா? நம்முடைய அத்தியாவசியமான தேவைகள், உலக பிரகாரமாக என்னுடைய அத்தியாவசியமான தேவைகள். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மருமக மனைவி கிடைக்கணும், எனக்கு நல்ல மருமக வேணும், என் பிள்ளை பணக்கார இடத்துல வாக்கப்பட்டு போகணும், இது முதல்ல ஆசையே கிடையாது, நேர்மையான ஆசையே கிடையாது. என் பிள்ளையை குணசாலியாக வளர்ப்பேன், ஆணோ பெண்ணோ, என் பிள்ளைக்கு நல்ல குணசாலியான ஸ்திரீயோ மணமகனோ கிடைக்கணும்னு நினைக்கிறதா நல்ல நேர்மையான ஆசையே கூட. இது போதனைகளிலே தானே கிடைக்கும், இது போதனைகளிலே தானே சாத்தியப்படும். இது ஏன் நமக்கு வரவே மாட்டேங்குது? இதை நம்மை மாற்றிக்கொள்ளத்தானே வேண்டும்.
இதெல்லாம் சாதனை, இது கிறிஸ்துநாதருடைய சாதனை. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, சாதனைகளுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பண்டிகை கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தா கிறிஸ்மஸின் பேர் வச்சு அந்த சாதனையை கொண்டாடுறோம். ஆனால் அவர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஏழைக்கு ஏழையாக இருந்தார், மாட்டுக்குட்டிலே பிறந்தார். நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் அவ வரும்போது மெர்லின் சொல்லிக்கிட்டே வந்தாங்க, ஊர் பேர் என்னடா, நாகர்கோவில், அந்த ஊர் பேர் சொல்லுங்க. பாபநாசம் அருகிலே யார் குடியில் ரொம்ப காஸ்ட்லியாக வைக்கிறதுன்னு ஒரு போட்டியே நடக்கும் பணக்காரர்களிடத்தில். கருங்கல் விலையிலே ஒரு குடில், கிறிஸ்மஸ் நேரத்திலே வைக்கக்கூடிய ஒரு குடிலினுடைய அந்த செலவு 50 லட்சம் வரைக்கும் போகிறது. ஒரு குடிலினுடைய விலை என்ன, 50 லட்சம். இந்த தேசத்திலே, இந்திய தேசத்திலே ஒரு ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 8000 குழந்தைகள் உணவில்லாமல் இறந்து போகிறார்கள் என்று. அப்போ எது நமக்கு வேணும் இதில்? இங்கே சாதனை என்பதற்கு தவறான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிலை ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் வீட்டு வாசலிலே அலங்கரிப்பதற்காக இறைவன் பிறக்கவில்லை. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான். உங்கள் இதயத்திலே கிறிஸ்துநாதர் பிறக்க வேண்டும். மாட்டுக்குடிலே மீண்டும் மீண்டும் நீங்கள் படம் பிடிக்க வேண்டாம், அலங்கரிக்க வேண்டாம். உங்கள் இதய குடிலை இறைவனுக்கு கொடுங்கள். அந்த போதனையை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது பேர் தான் போதனை. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கல்லையெல்லாம் அப்பமா மாத்தனா, ஆமா 40 நாள் சாப்பிடல, கடுமையான பசி, பசிக்குது. தேவைகள் இருக்கும் போது உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் நண்பர்களே. அந்த தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறையாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு உயிர் ஊட்டுங்கள். இதுதான் முக்கியமான விஷயம், இதுதான் போதனை. முத சொன்ன விதை போதனை, அது சாதனையாக்கப்பட்டது. இங்கே கிறிஸ்துநாதருடைய சாதனை நான் சொல்லி கொண்டிருக்கக்கூடியது. கல்லை மாத்துன்னு சொன்ன சாதனை, அவரால் முடியாதா? அவரால் முடியாதா? இறைமகன் இல்லையா? ஆனால் அவர் செய்யலை. ரெண்டாவது விஷயம், உச்சியில் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு கேட்குறாரு, இந்த ராஜ்யத்தெல்லாம் எனக்கு தருவேன். சில நேரம் நல்ல விஷயங்களுக்கு கூட குறுக்கு வழியில் போகக்கூடாது. ராஜ்யம் முழுவதும் நம்முடைய ஆளுகைக்கு கீழ் வருவது தவறில்லை. நல்லவர்களிடத்திலே ஆளுகை வந்தால், நல்லவர்களிடம் ஆட்சியாளர்களாக மாறிவிட்டால் நல்ல ஆட்சி நடக்குமே, மக்கள் சுபிட்சமாக இருப்பார்களே, மகிழ்ச்சியாக இருப்பார்களே, அது தேவைதானே. ஆனால் அது குறுக்கு வழியிலே வேண்டாம். சாத்தானினுடைய காலிலே விழுந்து உங்களுக்கு ராஜ்யம் தேவையில்லை. எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லை, எல்லார்ட்டையும் காசு வாங்கிட்டு எதுலையாவது ஒன்றில் குத்துவோம்னு குத்தக்கூடாது. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யலாமா? 4 பேர்ட்டையும் காசு வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஒரு ரொம்ப பேர் இருக்கான், 4 பேருக்கும் குத்தி ஓட்ட செல்லாதாக்கிடுவான். இல்ல, 4 பேருக்கும் ஓட்ட போட்டு செல்லாத ஓட்டாக்கி விடுவான். 4 பேரையும் முட்டாளாக்கிடுவான். 4 பேர்ட்ட வாங்கிருக்கல, நியாயமா நடக்க வேண்டாம். இது இது உங்களுடைய நியாயமா? இது உங்களுடைய, இதுதான் உங்களுடைய அறிவா? இதுதான் உங்களுடைய ஞானமா? இதுதான் விவிலியம் உங்களுக்கு போதித்ததா? நல்ல விஷயமாக இருந்தால் கூட குறுக்கு வழியிலே போகக்கூடாது என்பதை இந்த சாத்தானை மறுத்து கிறிஸ்துநாதர் செய்த சாதனை இது. மூன்றாவதாக அவர் கேட்கிறார், உச்சியிலே நிப்பாட்டிட்டு விழு, கீழே குதிய, உங்கள் தேவதூர்கள்லாம் இருக்காங்கள பிடிச்சிட மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக கிறிஸ்துநாதர் செய்த மூன்றாவது சாதனை இது. சாத்தானை எதிர்த்து அவர் வெற்றி சிறந்ததிலே மூன்றாவது இது. சொல்கிறா, கீழே விழுந்தா பிடிக்க வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்களே. ஆனால் வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ, இறைமகன் பிதா என்ன நினைத்தாரோ அதை இறைமகன் இங்கே செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகளை இங்களே அவர் கை கொள்ள வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்றாரே, அது போதனை தானே. சொல்கிறாரு, சீப்பான அண்ணா சொல்லும் போது முதல் சொன்னாங்களே, சில அற்புதங்களை அவரே ஏற்றுக்கொள்ளவில்லை, சில அற்புதங்களை அவரே வெளியே சொல்லாதீங்கன்னாரு. உங்களுடைய விசுவாசம் தான் முக்கியங்கிறார் அவர். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் தானே பெரியாள்னு சொன்னார். அப்போ அவர் மூன்றாவதாக அவர் செய்த சாதனை என்ன, அப்படிலாம் குதிக்க முடியாதுன்ட்டார். இப்படித்தான் நீங்கள் சாத்தானை விரட்டணும், இப்படித்தான் நீங்கள் தீமைகளை அகற்ற வேண்டும், இப்படித்தான் நீங்கள் பிசாசுகளை விரட்ட வேண்டும். அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசாசு நம்ம தான், அண்ணன் சொன்ன லேவி பிசாசு நம்மளாம் மாறிடும். நிறைய சாதனைகள் இருக்கிறது, கிறிஸ்துநாதருடைய சாதனைகள் இருக்கிறது, அதை அடிவற்றி செய்த சாதாரண மனுஷர்களுடைய சாதனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த சாதனைகள் எல்லாம் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு போதனைகள். அவருடைய சாதனைகளும் போதனைகள் தான். கிறிஸ்துநாதருடைய சாதனைகள், அவர் பேசிய மொழி எல்லாமே போதகம்தான்.
எல்லாமே வாழ்வியல் முன்மாதிரியான எடுத்துக்காட்டுகள் தான். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, வெற்றி சிறந்து விட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார், கல்லலையை உடைத்து கொண்டு வந்துட்டார். எங்கே போய் நின்னாரு? நம்ம ஜெயிச்சிட்டோம்னா யார் முன்னாடி கெத்தா நிற்போம்? யாரை வெற்றி கொண்டோமோ அந்த எதிரி முன்னாடி தானே கெத்து காட்டணும்னு நினைப்போம். ஆனால் அவர் இப்போ சீஷர்களுக்கு முன்னாடி போய் நின்னாரு. இந்த நற்செய்தியை உலகம் முழுவதும் போய் சொல்லுங்கள்னாரு. நற்செய்தினா என்ன? நற்செய்தினா என்ன? போதனை தானே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இவங்களை எல்லாரையும் மாற்றணுன்றனாரு. அந்நிய பாஷைகளை பேசுங்கள் என்றாரு. அந்நிய பாஷைனா என்னங்க? நிறைய அந்நிய பாஷைகளை கேட்கும்போது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கு பேர் அந்நிய பாஷை இல்லை. உலகத்தை ஏமாற்றுகிறீர்களா? புறஜாதியார் உங்களை சிரிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறீர்களா? மேடையிலே டான்ஸ் ஆடுறீங்களா? டான்ஸ் ஆடுறவங்க கூட முன்னாடி நின்று ஆடுறீங்களா? சூன்னொன்னே கீழே விழுகிறீங்களா? கிறிஸ்துவத்தை கேலிக்குரியவர்களாக நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த போதனைகளெல்லாம் உள்வாங்க வேண்டாமா? முன்மாதிரியாக இறைவன் நடந்து கொண்டாரே, அந்த கிறிஸ்துநாதனுடைய போதனைகளும் அவருடைய செய்து காட்டிய சாதனைகளும் ரெண்டுமே போதனைகளுக்குள்ளே தான். ஏன்னா அவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை ஊர் முழுசும் உலகம் முழுவதும் போய் அறிவியுங்கள்னு சொல்றாரு. உலகம் முழுவதும் போய் அறிவுங்கள் சொல்றாரு. தன்னைத்தானே போதகர் என்றே சொல்லுவதிலே தான் அவர் பெருமை கொள்ளுகிறார். போதியுங்கள், ரபூனி, ரபி என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். வெற்றி சிறந்தார், அது சாதனை. அந்த சாதனையும் நமக்கு போதனை. போதனைகளை புரிந்து கொள்ளுவோம். இந்த அசன பண்டிகையிலே இவ்வளவு நேரம் இந்த சின்னவர்களுடைய பேச்சுக்கு இவ்வளவு பெரியவர்கள் செவிமடுத்தீர்கள். கிறிஸ்துநாதனுடைய போதனைகளில் போதனையும் சாதனையும் வந்து மாற்றி மாற்றி பார்க்கும்போது விஞ்சி நிற்பது போதனைகளே என்று தீர்ப்பு கூறி சின்னவள் உங்களிடத்திலே இருந்து விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கே இந்த புகழ் முழுவதும் சேரட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பை தந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.